கார்த்திக் தீபா சீரியல் August 22 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மீனாட்சி வந்துட்டு தீபாவோட மோதிரத்தை கயட்டுறாங்க. தீபா கேட்குறாங்க, ஏன் அக்கா இந்த மோதிரத்தை கயட்டுறீங்க அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை இந்த மோதிரம் உனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, இதனால் உன் கையில் வந்து காயம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ அதனால தான் நான் அந்த மோதிரத்தை கயட்டுறேன், நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை பிடிச்சி கயட்டுறாங்க. கயட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது மீனாட்சி டக்குன்னு அந்த ரிங்கை கயட்டி கீழே போட்டுறாங்க. இதனால் அந்த ரிங்கு மாடிப்படியிலேருந்து உருண்டு கீழே ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சியாகி மீனாட்சிக்கிட்ட, ஐயோ அண்ணி எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்து பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அம்பிகா நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி அங்கேருந்து ஓடி வராங்க தீபா பின்னாடியே. அப்போ நம்ம தீபா அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி கார்த்தி வராறன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீபா அங்கேருந்து ரோட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஆம்னி வேன் வருது. அதை பார்த்ததோட தீபா அந்த மோதிரத்தை எடுத்து திரும்பி பார்க்க அந்த ஆம்னி வேன் வருது. இன்னொரு பக்கம் மீனாட்சி கார்த்திக்கிட்ட, கார்த்தி அப்படின்னு சொல்லி காத்த. கார்த்தி அங்கேருந்து வந்து பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபாவை ஆக்சிடென்ட் பண்ண ஆம்னி வேன் வருது, சீக்கிரம் போய் காப்பாதுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி இங்கேருந்து ஓடுறாரு, தீபா இந்த பக்கமாக வாங்க அப்படின்னு. அப்போ தீபா அங்கனையே நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி ஓடி போய் தீபாவை டக்குன்னு இந்த பக்கமாக பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ நம்ம தீபாவும் கார்த்தியும் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம கார்த்தி மேலே தீபா விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்கள்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்கிட்டு போங்க எல்லோரும் அப்படின்னு சொன்னதோட மண்டபத்துக்கு கிட்டக்க உள்ளவங்க எல்லாருமே அந்த பக்கமாக போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி டக்குன்னு தீபாவை பார்த்து, தீபா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் கையில் போட்டிருந்த மோதிரம் அக்கா வந்துட்டு ஏதோ லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க, சரி கயட்டிட்டு மறுபடியும் போடலாம் அப்படின்னு நினச்சி தான் கயட்டினேன், பார்த்தா அந்த மோதிரம் டக்குன்னு கீழே விழுந்துட்டு கீழே விழுந்து ரோட்டுக்கு போயிட்டு அதான் எடுக்க போனேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இது எதுக்கு தீபா இப்படி ஆர்வமாக எடுக்க போனீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நீங்கள் எனக்கு ஆசையாக இந்த மோதிரத்தை போட்டு விட்டுருக்கீங்க, இதை நான் டக்குன்னு தொலைச்சிட்டு இருப்பேனா அதான் எடுக்கிறதுக்கு ஓடுனேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாரையாவது பிடிக்குமா, நீங்கள் மட்டும்தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வர்றாரு. அப்போ நம்ம மீனாட்சி நேராக கார்த்தியை நிப்பாட்டி, பார்த்தீங்களா கார்த்தி எந்த அளவுக்கு தீபா உங்கள் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்கான்னு பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ரிங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுவிட்டது, ஆனால் அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் உயிரை கூட பணிய வச்சு அவள் எடுக்க போயிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் ஆமங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக மீனாட்சியை பார்த்து, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன ட்ரை பண்ணிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ரிங்கை நீங்கள் வேணுக்கு முன்னே தான் தீபாவோட கையிலேருந்து கயட்டி அதை நீங்கள் வந்துட்டு வேணுக்கு முன்னே தான் கீழே போட்டிங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் தான் வேணுக்கம்னே வந்துட்டு அந்த மோதிரத்தை ரோட்டுக்கு போகிறதுக்கு பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நீங்கள் அம்பிகா அத்தை கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன், அவங்க ஏதோ ஒரு திட்டம் சொன்னாங்க நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்தீங்க, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் தீபாவை வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண வைக்கிறதுக்காக, நான் அவங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பல வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் உங்களுடைய எந்த திட்டமுமே செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி இதெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, நீங்கள் பாருங்கள் அந்த ரிங்கு கயட்டினது எதுக்காக, நீங்கள் காரணமே இல்லாமல் அந்த ரிங்கை கயட்டிருக்கீங்க, அந்த ரிங்கை கயட்டும் பொழுது கீழே விழுந்திருக்கு, அப்போ தீபா அந்த ரிங்கை எடுத்துருக்கணும், இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அந்த ரிங்கை எடுத்துக்கணும், ஆனால் அந்த ரிங்கு வாலண்டியராக வந்து ரோட்டுக்கு போகுதுன்னா இதுக்கு காரணம் யார், நீங்கள் தானே, நீங்களும் அம்பிகாவும் சேர்ந்து இந்த திட்டத்தை போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக வந்துட்டு தீபா ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த ஆம்னி வேன் கூட ஒரு செட்டப்பு தானே அப்படின்னு. இதை கேட்டதோட மீனாட்சி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி உங்ககிட்டேருந்து என்ன விஷயத்த மறைக்க முடியும், நீங்கள் தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்றீங்களே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்கிறேன் இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் இன்னுமே தீபாவை லவ் பண்ணலைன்னு சொல்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமாக இருக்குது, தீபா ஒவ்வொரு செகண்டும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு மனசு திருப்தி இல்லாமல் தான் தீபாவை கல்யாணம் பண்ண மாதிரியும்
அவங்க உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டதுனால தான் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரியும் தீபா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க. நீங்கள் மட்டும் தீபா கிட்டே போயிட்டு ஒரே ஒரு ப்ரொப்போஸ் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீபாவை லவ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி நீரா மீனாட்சியை பார்த்து, நான் தீபாவை லவ் பண்ணலைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தம்பி அதான் நீங்கள் தீபா கிட்டே அடிக்கடி சொல்கிறீங்களே இதெல்லாம் பண்ணால் லவ் வருமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நான் தீபாக்கிட்டே இதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. அப்போ நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க, கார்த்தி தம்பி சொல்கிறத பார்த்தா தீபாவை இவரும் லவ் பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம மீனாட்சி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபா ஃபோன் அட்டன் பண்ணலை, கோவத்தில் இருக்காங்க. இவர் என்ன ப்ரொப்போஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நம்ம தீபா ஃபோன் அட்டன் பண்ணலை. அப்போ கார்த்தி நேராக தீபாவுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, தீபா என்னை வந்துட்டு மாடியில் வந்து பாருங்கள் அப்படின்னு. நம்ம தீபா அந்த மெசேஜ் பார்த்துட்டு, என்ன இது கார்த்திக் சார் கால் பண்ணார் இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு தீபா அந்த மெசேஜை பார்த்துட்டு நேராக கார்த்தியை பார்க்குறதுக்கு மாடிக்கு வராங்க. கார்த்தி மாடியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவை பார்த்து, எங்கே போனீங்க, எவ்வளோ நேரம் ஆகிட்டு வரத்துக்கு, கால் பண்ண எடுக்கல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் சார் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் எதுக்காக வந்தேன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன முக்கியமான விஷயமா சார் இருக்க போகுது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஐ லவ் யூ அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏன் நான் சொல்கிறது கேட்கலையா, ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி மறுபடி தமிழில் ஒரு வாட்டி சொல்லிடவா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவுக்கு எல்லையில் சந்தோஷம். தீபா ஓடி வந்து கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்களை எப்படி என்னால் லவ் பண்ணாமல் இருக்க முடியும், நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் லவ் பண்ணலை, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் என் மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருந்தீங்க, நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தோம், இது எல்லாத்தையுமே சரி பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்ற ஜோடி நீங்கள் தான் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் தான் எனக்கு பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொல்ல நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தீபா ஹக் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி தீபாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, விடிஞ்சா கல்யாணம், ஸோ போயிட்டு எதையும் யோசிக்காமல் தூங்குங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வராங்க. அப்போ நம்ம மீனாட்சியும் மைதிலையும் நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு நேராக மீனாட்சியோட கையை பிடிச்சி, அக்கா நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி கேட்குறாங்க, என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டார் அப்படின்னு. இதை கேட்டதோட மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியாக கார்த்திக் ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அப்படி ப்ரொப்போஸ் பண்ணுவாருன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை, நான் சவாலில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க, தீபான்னா கொக்காவா, தீபா சூப்பராக ஜெயிச்சிட்டாலே அப்படின்ட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த சந்தோஷம் எப்பயுமே உன் கூட நிலச்சி நிற்கணும் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரிக்கா கார்த்திக் சார் வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் என்ன கவலை இருக்க போகுது அப்படின்ட்டு தீபா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் ரூபாவும் அந்த பாட்டியும் தீபாவோட அந்த சந்தோஷத்தை பார்த்து செம்ம காண்டாகி நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த கார்த்தி தீபா கிட்டே ப்ரொப்போஸ் பண்ணிட்டான் போல அப்படின்னு. ரூபா கேட்குறாங்க, அப்போ கார்த்தி இத்தனை நாளும் தீபாவை காதலிக்கவே இல்லையா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் இத்தனை நாளும் கார்த்தி எங்கே விரும்புனா அவள் இந்த வீட்டில் விட்டுக்குறை தொட்டக்குறையாக தான் இருந்தா, அந்த கார்த்தி மட்டும் ஒத்துக்காமல் இருந்திருந்தா இன்னொரு நான் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பேன், அத்தையும் கடைசியில் மாறிட்டாங்க இந்த கார்த்தியும் கடைசியில் மாறிட்டான், இதுக்கப்புறம் அந்த தீபாவை இந்த வீட்டு துரத்துறதுன்னா அது கண்டிப்பாக அந்த தீபாவை ஒன்று கொலை பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல பாட்டி கேட்குறாங்க, எப்படி அவளை கொலை பண்ணுறது, நம்ம தான் முயற்சி பண்ணி பார்த்தோமே அவளை கிட்னாப் கூட பண்ண முடியல, அப்புறம் எப்படி அவளை கொலை பண்ணுறது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நமக்குன்னு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ரூபா சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் உன்னால் என்ன பண்ண முடியும், விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் எனக்கும் ஒன்றும் புரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நேராக ரியாவுக்கு புது நம்பரில் கால் பண்ணுறாங்க. ரியா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரம்யா இப்போ நீ எங்கே தாண்டி இருக்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், ஆனால் இன்னும் என்னை யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி ஆட்கள் அனுப்பிட்டேன், அவங்க வந்துட்டு நேராக உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு.
இது கேட்டதோட ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரியா இருக்கிற இடத்துக்கு ரெண்டு மூணு ரவுடிங்க வராங்க. ரவுடியை பார்த்ததோட அந்த பெண் கான்ஸ்டபிள் ஷாக் ஆகி நேராக அந்த ரவுடிகளை வந்துட்டு அடித்து தரத்தை பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரவுடிகள் அந்த பெண் போலீஸை வந்து ஸ்ப்ரே அடித்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. இதனால் ரெண்டு போலீஸும் மயங்கி விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரியா அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ஏ சரவணன் என்னை வந்துட்டு ரூமுக்குள்ளே அடித்து ஈஸியாக தீபாவோட கல்யாணத்தை நடத்திடலாம்னு நினச்சியா அந்த கார்த்திக்கு கல் பண்ணி கண்டிப்பாக முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அந்த தீபாவோட கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு ரம்யா வந்துட்டு நேராக வெளியில் வந்துட்டு ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு ரியா என்னாச்சு அப்படின்னு கேட்க ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ அனுப்பின ஆட்கள் அந்த பெண் போலீஸை அடித்து விரட்டிட்டாங்க, நான் அந்த ரூமை விட்டு தப்பிச்சிட்டேன், இனிமேல் தீபாவோட கெட்ட போட்டுக்கிட்டு வர வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த மேக்கப்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இருக்குது, நான் வந்துட்டு இங்கே ரூமில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த சரவணன் என் வீட்டுக்கிட்ட போலீஸ் யாரும் அனுப்பியிருக்க மாட்டான், ஸோ நான் ஈஸியாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியா வந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தீபாவோட அந்த காஸ்டியூம்ஸை எடுக்கிறாங்க. காஸ்டியூம்ஸை எடுத்து நேராக முகத்தில் போட்டுக்கிறாங்க. முகத்தில் போட்டுக்கிட்டு நேராக நம்ம ரியா ரம்யாவை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண் கான்ஸ்டபிள்ஸ் மயங்கி கிடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் நேராக வந்துட்டு அந்த பெண் கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரொம்ப நேரமாக கால் பண்ணுறாரு, ஆனால் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஒரு டே சரவணனுக்கு ஒரு டவுட் ஆகுது, என்ன இது அவங்க கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. சரவணன் வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா அந்த ரெண்டு பெண் போலீஸும் மயக்கம் மட்டும் கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு சரவணன் அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன இது ரெண்டு பேரும் மயக்கம் மட்டும் கிடக்குறாங்க அப்படின்ட்டு. ரெண்டு பேருக்குமே தண்ணி தெளித்து கிளப்புறாங்க. ரெண்டு பேரும் கிளம்புனத்தோட சரவணன் கேட்குறாரு, என்ன ரெண்டு பேரும் மயக்கமிட்டு கிடக்குறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்போ பெண் போலீஸ் சொல்கிறாங்க, சார் ரெண்டு மூணு ரவுடிங்க வந்தானுங்க சார், வந்துட்டு எங்கள் முகத்தில் மயக்க மருந்தை அடிச்சுட்டு உள்ளார இருக்கிற ரியாவை தூக்கிட்டு போயிட்டாங்க போல், உள்ளார ரியா இருக்காங்களான்னு பார்த்தீங்களா சார் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, நான் உள்ளார போய் பார்த்துட்டேன், உள்ளார ரியா இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க ரியாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ பெண் போலீஸ் சொல்கிறாங்க, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் முடியலை அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல விடுங்க, நான் இதை பற்றி கார்த்திக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சரவணன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன பிரச்சனை சார் என்னாச்சு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இது மாதிரி ரியா இருக்காங்கள அவங்கள வந்துட்டு யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, யாராக இருக்கும், கண்டிப்பாக அந்த ரம்யாவாக தான் இருக்கும், ரம்யாவுக்கு அந்த ரியாவால் ஏதோ ஆக வேண்டிய ஒரு வேலை இருக்குது, ஸோ அதனால தான் வந்துட்டு ஈஸியாக அந்த ரியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, சாரி கார்த்தி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன், கடைசியில் இப்படி ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல விடுங்க சரவணன், இப்போதைக்கு வந்துட்டு அந்த ரியா இங்கே வராமல் பார்த்துக்கணும், அது மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வேலை அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சரவணன் அதெல்லாம் வேணாம், அம்மா பார்த்தாங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாங்க, ஸோ அம்மா கிட்ட பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்ட சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு ஒரே குழப்பம், ரியா எதுக்காக அந்த ரம்யாவுக்கு தேவைப்படுறா அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. கார்த்தி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த ஐஸ்வர்யா காதில் வாங்கிடுறாங்க. ஐஸ்வர்யா நேராக அந்த பாட்டியை போய் பார்க்குறாங்க, பாட்டியையும் ரூபாவையும். அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்கேன், நம்ம எதிர்த்தை பார்த்தபடி நடக்கலைன்னாலும் நமக்காக கடவுள் ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு. ரூபா கேட்குறாங்க, என்ன பாதை ஐஸ்வர்யா, ஒன்றும் புரியாமல் பேசாத அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த ரம்யா இருக்கான்ல, அவள் போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டா, ரியாவோட உதவியால் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவள் வரப்போகிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நம்ம நேராக அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணோம்னா அவளே விஷயத்தை சொல்லிடுவாள் அப்படின்ட்டு. ஐஸ்வர்யா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் ரம்யாவோட ஃபோன் வந்து ரீச் ஆகவே இல்லை. அப்போ ஐஸ்வர்யா ரூபாட்ட சொல்கிறாங்க,
ஐஸ்வர்யா ரம்யாவோட ஃபோன் வந்து சுத்தமாக ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் தேடுறாங்கன்னு அவள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருப்பாள். ஸோ நம்ம அடுத்து அந்த ரியாவுக்கு தான் கால் பண்ணணும் அப்படின்ட்டு ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரியா ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு ஐஸ்வர்யா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரம்யா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாலாம்ல அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி பேசிக்கிட்டு இருந்ததை காதில் வாங்கினேன். இங்கே பாரு, உனக்கு ஆரம்பத்திலே தெரியும், நீ வந்துட்டு தீபாவுக்கு எதிராக என்ன ட்ரை பண்ணாலும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீயும் ரம்யாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப்பை பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. இது கேட்டதோட ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எங்களுடைய பிளான் என்னென்னா ரம்யாவை எப்படியாவது கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி இதுதான் பழைய பிளானாச்சே அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, எங்களுடைய பிளான் என்னென்னா தீபாவோட மாஸ்க் மாதிரியே பயன்படுத்தி தீபா உருவத்திலேயே கார்த்தி பக்கத்தில் உட்கார வச்சு ரம்யாவுக்கு கார்த்தியை தாலி கட்ட வைக்கிறது தான் எங்களுடைய பிளான் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருந்துக்கிட்டு எப்படி வந்துட்டு தீபாவை இந்த இடத்துலேருந்து மாற்ற முடியும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்ல இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு சில ஆட்கள் தேவைப்படுது தான், அப்போ தான் ஈஸியாக அந்த தீபாவை அந்த இடத்துலேருந்து கடத்த முடியும். இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தீபாவை இந்த இடத்துலேருந்து வெளியில் கடத்தணும், அதுக்கு எனக்கு ஆட்கள் தேவைணும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏற்கனவே அங்கே சமயக்கட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க தீபாவை கடத்துறதுக்காகவே, எப்படியாவது தீபாவை சமயக்கட்டு பக்கம் வர வச்சுட்டா போதும், தீபாவை அந்த இடத்துலேருந்து ஈஸியாக கடத்திடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி சொல்கிறாங்க, அந்த தீபாவை எப்படி சமயக்கட்டு பக்கம் வர வைக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா நேராக ரூபா கிட்டே, இங்கே பாரு நீ போயிட்டு தீபா கிட்டே என்ன சொல்கிறேன்னா, கார்த்தி வந்துட்டு ஏதோ சமயக்கட்டு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காரு, உன்னை ஏதோ சாப்பாடு செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாருன்னு நீ போய் சொல், உடனே அவ சிட்டாக பறந்து வந்துடுவா அப்படின்னு. இதை கேட்டதோட ரூபா சொல்கிறாங்க, கார்த்தின்னு பேரை சொன்னாலே அவன் நாக்க தொங்கப்பட்டுக்கிட்டு வந்துடுவான்னு சொல் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரியெல்லாம் பேசாத, நீ போயிட்டு அந்த ரூபாவை மட்டும் அந்த தீபாவை மட்டும் கார்த்தி பேரை சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டதோட ரூபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி கேட்குறாங்க, ஏ ரூபா நீ கூப்பிட்டா அவள் வருவாளா அப்படின்னு. அதுக்கு ரூபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் கூப்பிட்டா வரமாட்டா, வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி தான் அவளை வர வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, ஏன்னா திடீர்னு தீபாவை காணும்னா அந்த மைதிலையும் மீனாட்சியும் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளோ, அதனால் யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்பு, அப்போ தான் நம்ம சிக்க மாட்டோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரூபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா வந்துட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன வேறு ரியா அப்படின்னு கேட்க ரியா சொல்கிறாங்க, மண்டபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆட்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, மண்டபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா, யாரது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, வேறு யார், அந்த ஐஸ்வர்யா தான், ஐஸ்வர்யா நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி ஓகே, இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யா கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அவள் எப்போ வேணும்னாலும் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் அவன் நமக்கு எந்தவித பிரச்சனையும் உண்டாக்க மாட்டா, ஏற்கனவே தீபாவை அந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறது அப்படின்னு என்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டே இருந்தா, இப்போ அவளுக்கு தொக்கா ஒரு ஐடியா சிக்கிருச்சு. ஸோ கண்டிப்பாக அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், நமக்கு எதிராக எந்த பிளானும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அந்த தீபாவை அந்த இடத்துலேருந்து கடத்துங்க, அப்போ தான் நான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஐஸ்வர்யா நேராக ரூபா கிட்டே சீக்கிரம் போயிட்டு அந்த தீபாவை எப்படியாவது சமயக்கட்டு பக்கம் வரவையே அப்படின்னு சொல்ல, அந்த ரியாவும் சரி ரூபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா கிட்டே போய் நிற்கிறாங்க. தீபா வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரூபா போயிட்டு, தீபா ஏதோ சமைக்கட்டு பக்கம் ஏதோ
காய்கறியெல்லாம் வந்துட்டு பத்தாமல் இருக்கான். இங்கே நான் ஒவ்வொருத்தரையும் தேடி பார்த்தேன், ஆனால் யாரையுமே காணும். நீ போயிட்டு ஒரே ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடுறீ அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக வராங்க. அப்பன்னு பார்த்து மீனாட்சி எதிர்க்க வராங்க. மீனாட்சியை பார்த்ததோட தீபா சொல்கிறாங்க, அண்ணி சமயக்கட்டு பக்கம் ஏதோ காய்கறியெல்லாம் குறைவாக இருக்காமல அங்கே ஏதோ பிரச்சனைன்னு வேற சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வருவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா அங்கெல்லாம் நீ போக வேணாம் நான் பார்த்துக்குறேன் இரு அப்படின்னு சொல்ல டக்குன்னு மீனாட்சியை அபிராமி கூப்பிட்றாங்க. உடனே நம்ம மீனாட்சி அந்த இடத்துலேருந்து இரு அத்தை கூப்பிட்றாங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, என்ன இது அக்கா வந்துட்டு சமயக்கட்டு பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அத்தை கூப்பிட்டத்தோடு போயிட்டாங்க. சரி ஓகே நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக வந்துட்டு சமயக்கட்டு பக்கம் போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம தீபா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ டக்குன்னு ஒருத்தன் தீபாவோட தலையில் பின்னாடியால் வந்து கட்டையால் அடிச்சிடுறாங்க. இதனால் தீபா மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க டக்குன்னு தீபாவை ஒரு சாக்குக்குள்ளே போட்டு அடைக்கிறாங்க. சாக்குக்குள்ளே போட்டு அடைச்சி தீபாவை தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் பாட்டியும் ரூபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கடைசியாக நம்ம நினச்சது நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் அந்த தீபாவோட ஆட்டம் செல்லுபடியாக ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாட்டி உங்ககிட்ட இதை ஒப்படைச்சதுக்கு நான் முன்னாடியே அந்த ரம்யா கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருந்தா இன்னரும் இந்த வேலை எப்பயோ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஓவராக பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரூபா சொல்கிறாங்க, பாட்டி இத்தனை நாளாக அந்த தீபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும், அந்த தீபாவை பழி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ கடைசியில் அந்த தீபாவை நான் பழி வாங்கிட்டேன். இனிமேல் அந்த தீபா எப்படி வந்துட்டு சந்தோஷமாக இருக்க போகிறான்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு பாட்டியும் சரி சரி இருந்தாலும் அவள் உனக்காக பாடி இருக்காள்ல அதை பற்றி நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, அவள் பாடினதை நான் நினைக்கணுமா வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் தீபாவை அந்த ரவுடிங்கை கொண்டு போய் ஒரு குடோன்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ரம்யா வராங்க. நம்ம தீபாவுக்கு முகத்தில் தண்ணி தெளித்து விடுறாங்க. தீபா கண்ணை திறந்து, எதுக்கடா என்னை கடத்திட்டு வந்தீங்க, எனக்கு இன்றைக்கி கல்யாணம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சியாகி, உனக்கு இன்றைக்கி கல்யாணம்னா அப்புறம் நான் யார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு ரம்யா, நீ தேவையில்லாத வேலை பண்ணுற, உன்னை தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்களே, எப்படி நீ வெளியில் வந்த அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு என்னுடைய ஆசை என்னென்னா நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணணும், அது மட்டும்தான் என்னுடைய முழு பிளான். அதுக்கு இடையில் என்ன நடந்தாலுமே எனக்கு அவசியமே கிடையாது. என்னுடைய பிளான், என்னுடைய டார்கெட் எல்லாமே கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டணும், அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, இதுக்கு மேலே ஏதாவது கார்த்திக் சாரை பற்றி பேசினேன்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்படி பேசுகிறிய, இன்றைக்கி உன்னுடைய உருவத்தில் நான் கார்த்தி பக்கத்தில் உட்கார போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் கண்டிப்பாக உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டார் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா திரும்பிட்டு டக்குன்னு தீபாவோட மாஸ்க்கை போட்டுட்டு திரும்புகிறாங்க. இதை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. தீபா சொல்கிறாங்க, என்னடி நீ என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உன்ன மாதிரி இல்லை, உன் குரலில் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வாய்ஸில் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு தீபாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, ரம்யா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதடி அப்படின்னு. ஆனால் ரம்யா சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் என் மேலே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ பொட்டி பம்பா அடங்கி பேசுகிற, என்னடி இதெல்லாம் நாடகம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுக்காத, இப்போ தான் நான் நிம்மதியாக என் குடும்பத்துக்கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எதுக்காக இப்படி என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் உன் வாழ்க்கையை கெடுத்தேனா, நான் உன்கிட்ட எப்படி ரெஸ்பெக்டாக பொலைட்டாக கேட்டேன், நான் கார்த்தியை விரும்புகிறேன், நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு உன்கிட்ட எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ அமைதியாக எடுத்து சொன்னேன். ஆனால் நீ கொஞ்சமாவது கேட்டியா, நீ பாட்டுக்கும் கார்த்தி தான் முக்கியம் அப்படின்ட்டு எவ்வளோ ஆட்டம் போட்ட பாத்தியா, இப்போ உனக்கு நான் எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுட்டேன்னு. இனிமேல் நீ நினச்சாலும் இனிமேல் கார்த்தியை கல்யாணம் பண்ண முடியாது, நான் இன்னைக்கு போயிட்டு கார்த்தியை என் கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரம்யா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க அந்த ரவுடிங்கக்கிட்ட, இங்கே பாருங்கள் இவ அப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரவுடிங்கக்கிட்ட, இங்கே பாரு நீ இப்போ கார்த்திக்கு கால் பண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த ரவுடி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி நேராக, என்னடா இது தீபா வந்து ஏதோ சமயக்கட்டு பக்கம் போகணுன்னு சொன்னான், நானும் அதை பற்றி கவலைப்படாமல் நான் பாட்டுக்கு போயிட்டேன், சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பக்கமாக போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னா நம்ம தீபாவை காணோம். உடனே
மீனாட்சிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மீனாட்சி வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார், கார்த்திக் தம்பி, தீபா ஏதோ சமயக்கட்டு பக்கம் போகணும்னு சொன்னால் நானும் சரின்னு சொல்லி அவளை அனுப்பின கடைசியில் பார்த்தா அங்கே அவளை காணும் தம்பி அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாரு. அண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்தா அங்கே தீபாவை காணும். அப்பன்னு பார்த்து கார்த்திக்கு ஒரு கால் வருது. ஒரு ரவுடி பேசுகிறான், இங்கே பாரு, நீ தீபாவை தான் தேடிக்கிட்டு இருக்கனு எனக்கு தெரியும், எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு நீ தீபாவை கூட்டிக்கிட்டு போயிட்டேரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியை அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக மீனாட்சிக்கிட்ட, அண்ணி ஏதோ ஒரு ரவுடி தான் தீபாவை கடத்தியிருக்கான், நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு தீபாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு தீபாவை காப்பாற்ற. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கேட்குறாங்க, என்ன பிளான் டி உன்னுடைய பிளான், எதுக்காக கார்த்திக் சாரை இங்கே வர சொன்ன அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ தானே ஈஸியாக மாற்றலாம், உன்னை யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் கார்த்திக்கு தெரியும். ஆனால் யார் கடத்திட்டு போனான்னு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உன்னை கொண்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சுட்டு நான் கார்த்திக்கூட போக போகிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போகிறத அந்த கடவுளால் கூட இன்றைக்கி தடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ தீபா கெஞ்சுறாங்க, ரம்யா தயவு செஞ்சு அப்படி பண்ணாத ரம்யா, நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணேன் அப்படின்ட்டு அழுகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ எப்படி வேணாலும் அழுதுக்கோ அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள ரவுடிகளுக்கு, இங்கே பாருங்கடா இவள் இப்படி தான் கத்துவா, ஆனால் இவளை விட்டுறாதீங்க, பிடிச்சி கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை பிடிச்சி கட்டி போடுறாங்க, வாயையும் கட்டி போடுறாங்க. அதே நேரத்தில் ரம்யா நேராக அந்த ரவுடிங்கக்கிட்ட, இங்கே பாருங்க இவளை இன்னொரு ரூமில் வச்சுருங்க, நான் இன்னொரு ரூமில் கட்டி போட்டு கிடக்கிறேன். அப்போ அங்கே ஒரு 10 ரவுடிங்க வந்துட்டு கார்த்திக்கிட்ட வாலண்டியராக அடி வாங்கணும், அப்போ தான் நான் வந்துட்டு கார்த்திக்கிட்ட தீபான்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு இது கேட்டதோடு அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததோடு அந்த ரவுடிங்க ஷாக் ஆகி நேராக போயிட்டு கார்த்தி அடிக்க போகிறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு தீபா உருவத்தில் அப்படியே பயத்தில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. கார்த்தி வந்துட்டு நேராக தீபாட்ட, தீபா உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்க தீபா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை சார், என்னென்னு தெரியல சார், திடீர்னு கடத்திட்டு வந்துட்டாங்க, எனக்கு இன்னுமே இவனுங்க பணத்துக்காக தான் கடத்திட்டு வந்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு அப்படி தோணலை தீபா, கண்டிப்பாக அந்த ரம்யா தான் உங்களை கடத்த சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணுது, அதனால் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆபத்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல அப்போ ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க, கார்த்தி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறானே, ஸோ நம்ம மேலே ஆல்ரெடி அவனுக்கு டவுட் இருக்குது, ஸோ அவன் இன்னுமே டவுட் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம தீபா மாதிரி கொஞ்சம் நடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தீபா மாதிரி இருக்கிற ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு நேராக தீபாவை ஒரு குடன்குள்ளே அடிச்சு வச்சுருக்காங்களா அந்த ஓட்ட வழியாக நேராக ரம்யா தீபாவை பார்த்து கார்த்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ரொம்ப கவலைப்படுறாங்க, ஐயோ கடவுளே ஏன் உருவத்தில் இருக்கிற ரம்யா கார்த்தியை இன்றைக்கி கல்யாணம் பண்ண போகிறான், நான் எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு தீபா ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருக்காங்க. தீபா அந்த இடத்துலேருந்து தப்பிப்பாங்களா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.